ஓலைச்சுவடி ரகசியங்கள் பாகம் 7. வணக்கம் சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நண்பர்களே. நம்முடைய ஆல்ஃபா லைவ் கோச்சிங் சேனலில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. மனம் மற்றும் செயல்கள் சம்பந்தமானது, தொழில் தொழில் சம்பந்தமானது, வியாபாரம் வியாபாரம் சம்பந்தமானது, சேல்ஸ் ரிலேட்டடாக, மனித உறவுகள் ரிலேட்டடாக, சர்வ மத வழிபாடுகள் ரிலேட்டடாக, குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் ஆல்ஃபா என்எல்பியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய சமையல், ஓவியம், அவங்களுடைய தலைப்பு பல பல திறமைகள் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஆல்ஃபா லைஃப் கோச்சிங் சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை முழுசாக கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது எங்களை வந்து உற்சாகப்படுத்தும். அதே போல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களை வந்து உற்சாகப்படுத்தும். ரொம்ப மகிழ்ச்சி. பிள்ளையாருக்கு ஏன் தோப்பு கரணங்கள் நம்ம போடுறோம்? இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒரு உடனே நீங்கள் டைப் பண்ணணும் கமெண்டில், எத்தனை பேர் தினமும் தோப்பு கரணம் போடுறோம், எத்தனை கவுண்ட்ஸ், எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை போடுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. அது வந்து மற்றவங்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், நாமளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை உங்கள் மூலியமாக தொடங்கலாம். நானும் கமெண்டில் சொல்கிறேன். விநாயகர் வந்து குட்டி குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய தாய்மாமன் மகாவிஷ்ணுவுடைய சங்கு இருக்குல்ல, அந்த சங்கை வந்து ஒழிச்சு வச்சு விளையாடுறான். விளையாடும் போது அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டுறான். அதுதான் தோப்பு கரணமா. இதே மாதிரி இன்னும் பல பல கதைகள், நம்மளுடைய புராண கதைகள் நிறைய இருக்குது. அது ஆன்மீக ரீதியான கதைகள். ஓகே, ஒரு ஒரு சின்ன இடைவேளை, ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ், இறைவன் அருளால் அறிவோம் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு புதிய வரவை விரைவில் இங்கே நம் அனைவரும் உணரலாம். மகிழ்ச்சி. எல்லா மதத்திற்கும் பொதுவான தலம் நம்ம தலம். தோப்புக்கரணம் பற்றி மருத்துவ ரீதியாக பார்க்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் கூறின விஷயங்களை, பல அனுபவங்களை தான் ஓலைச்சுவடியாக எழுதியிருக்கிறாங்கங்கிற முறையில் சொல்கிறேன். வெளிநாடுகளில் பிரபலமாகி இந்தியாவிலையும் இப்போ பிரபலமாகிட்டு இருக்கிற என்எல்பி அப்படிங்கிற மனப்பயிற்சி முறை, என்னுடைய அனுபவத்தில் திருமூலரின் திருமந்திரம், திருக்குறள், இது போன்ற ஓலைச்சுவடியிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே இம்போர்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய முறைகள், நம்முடைய வாழ்வு முறைகள், மனப்பயிற்சிகள் எல்லாமே அங்கே போயிட்டு இங்கே வருது. அதே மாதிரி தான் யோகாசன கலையை வந்து நம்ம முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ஆனால் வெளிநாடுகளில் டிசைன் டிசைனாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்படித்தான் இந்த தோப்பு கரணத்தை கூட வெளிநாட்டில் அப்படியே பிரபலமாகுது. பவர் யோகா அப்படிங்கிற பேரில் பயிற்சி பண்ணுறாங்க. பவர் யோகா. ஓகே, தோப்பு கரணம் நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பயிற்சி நடக்குது. தோப்பு கரணம் நம்ம போடும்போது, தோப்பு கரணம் போடுறப்ப இங்கே இங்கே இருக்கிற இங்கே இந்த கால் இங்கே வரணும், இங்கே இந்த கால் இங்கே வரணும். ஆக்சுவலாக இடது கை வந்து உள்ளே இருக்கணும், இப்படி இப்படி வச்சுருக்கணும், அழுத்தி பிடிச்சி நம்ம உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும். எத்தனை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நமக்கு கிடைக்குது. ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஒரு சிலருக்கு வலது பக்க மூளை அதிகமான டாமினேட்டடாக இருக்கும், ஒரு சிலருக்கு இடது பக்க மூளை டாமினேட்டடாக இருக்கும். அது எல்லாமே அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கிறது. சரியான அளவில் அந்த அவங்களுடைய மூளையோட செயல்திறன் வந்து சூப்பராக இருக்கும். காது மடல்களை நம்ம இப்படி ஒட்டி இப்படி இழுக்கும் பொழுது நமக்கு ஞாபக சக்தி வந்து கூடுது. இப்போ தான் சயின்ஸ் சொல்லுது, டெக்ளேர் பண்ணுறாங்க, இதுதான் பண்ணோம்னா தோப்பு கரணம் போட்டிங்கன்னா நல்லது அப்படிங்கிறாங்க. மூளையோட செயல்பாடு வந்து சூப்பராக செயல்பட்டு நம்முடைய சக்தி, உற்சாகம், படிப்பு, எழுத்து, கணிதம் போன்றவையெல்லாம் ஞாபகத்தில் வரும் பயிற்சி பண்ணினால். சரி, நான் தோப்பு கரணம் போட்டேன் எனக்கு வந்து ஞாபகம் வந்துடுமா அப்படின்னா தினமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயிற்சி அந்த பயிறு வந்து கிடைக்கும். மூச்சு பயிற்சி ஆக்சுவலாகவே நடந்துருது உட்காந்து உட்காந்து நிற்கும்போது. ஒரு நம்பர் இன்றைக்கி 20 தோப்பு கரணம் போட்டேன்னா அந்த டாஸ்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு திருப்தி கிடைக்குது. ஒரு ஒரு டார்கெட்டை போய் நம்ம அச்சீவ் பண்ண ஒரு திருப்தி கிடைக்குது. நம்மளோட வயிறு, இடுப்பு, தொடை, கால் பகுதியில் இருக்கிற கொழுப்புலாம் நல்லா கரைஞ்சி தசைகள்லாம் வலிமையாகுது. மூட்டு எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. துள்ளி குதிச்சு ஓடுவீங்க தோப்பு கரணம் ரெகுலராக நீங்கள் போடும்போது. தினசரி வழக்கமாக தினசரி நீங்கள் எத்தனை தோப்பு கரணங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, எத்தனை நம்பர், எத்தனை எண்ணிக்கையிலேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே கமெண்டில் கமிட்மெண்ட்டாக இங்கே கொடுங்களேன். கமிட்மெண்ட்டாக கமெண்ட் பண்ணுங்களேன். மனங்கள் மலரட்டும், வாழ்வு சிறக்கட்டும், மனிதம்
நிலைக்கட்டும். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, மகிழ்ச்சி.